பிரகாசமாக எழும்பியிருக்கும் சூரிய பகவான் நம்ம எல்லாம் ஆசீர்வதித்து பெரிய ஆரோக்கியத்தை எல்லோருக்கும் கொடுக்கட்டும் என்று வேண்டிக் கொள்வோம். ஸ்வயம் பிரகாசரான நம்முடைய பகவான் திருவடி தாமரைகளில் அவருடைய நாம புஷ்பங்களை சமர்ப்பித்து விட்டோம். இன்றைய பிரார்த்தனையை நாம் சமர்ப்பிக்கும் முன்பு மீண்டும் சில காட்சிகளை காணலாம். அந்த பாக்கியம் நமக்கு கிட்டியிருக்கிறது. இதை பாக்கியம் என்று நினைப்பவர்களுக்கு அது பெரிய பாக்கியம்தான். எல்லாமே கண்ணோட்டத்தில் தான் இருக்கிறது. 80 வருடம் சன்னதித்தர் வீட்டுக்கு செல்வோம். அங்கே பகவான் அமர்ந்திருக்கிறார். கிழிந்து தொங்கும் அழுக்கு உடை, பல வருடங்களாக எண்ணெயை காணாத தலை, அதன்மேல் அலட்சியமாக சுற்றி கொண்டிருந்த தலைப்பாகை, அந்த தலைப்பாகையை அவர் சுதாமாவில் எடுத்தபோது நீங்கள் பார்த்திருக்க வேண்டும். அது நூல் நூலாக வெளியே வந்து கொண்டிருந்தது. த்ரெட் பேர் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில். அந்த மாதிரி நிலையில் அந்த தலைப்பாகையை அவர் என்னிடம் தந்த ஒரு குரு பூர்ணிமா தினமன்று அதை பிரித்து பார்த்தால் வரி வரியாக கிழிந்திருந்தது. அதுதான் நம் பகவானுடைய தலையில் எப்பொழுதும் வீற்றிருந்த கிரீடம், த கிரவுன் என்று சொல்வார்கள் அல்லவா, டயடம். அந்த தலைப்பாகையோடு அமர்ந்திருக்கிறார். கையிலே சிகரெட், கீழே ஒரு கிண்ணம். அந்த கிண்ணத்தில் சிறிது தண்ணீர் ஊற்றியிருக்கிறார். அதில்தான் அவர் தன்னுடைய எரியும் சிகரெட்டை அணைப்பார். அந்த கிண்ணமும் எப்படி இருக்கிறது? ஒரு காலத்தில் பச்சை பசையிருந்த அலுமினிய கிண்ணம் ஆங்காங்கு தேய்ந்து போய் இப்பொழுது பேட்ச் பேட்சாக அந்த பச்சை தெரிகிறது. அமர்ந்து கொண்டு சுற்றியிருக்கும் அன்பர்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அதில் அகரம் ஜெயராமன் முக்கியமானவர். அவர் நமக்கு கொடுத்த வரப்பிரசாதம் தான் அவருடைய குறிப்புகள். அன்றைக்கு யாரோ வந்து 4-5 மாம்பழங்கள் கொடுத்து சென்றிருந்தனர். பகவான் அதை அகரம் ஜெயராமனிடம் கொடுத்து இதை
துண்டு துண்டாக ஆக்கி கொடு, நாம் சாப்பிடுவோம் என்று கூறினார். ஒரு வாழை இலையை வைத்து அதன் மேல் மாம்பழத்தை, பகவான் சொல்வார், எந்த ஒரு பழம் வந்தாலும் முதலில் அதை நன்கு கழுவ வேண்டும். நிறைய சொல்லிக் கொடுத்திருக்கிறார். அதன் பிறகு அதை கட் பண்ணும் அந்த துண்டுகளை எல்லாம் வழங்குபவர் அவர்கள் கைகளில் எடுத்து கொடுக்க வேண்டும். இப்பொழுது நாம் மேற்கத்திய பண்பாடின்படி இப்படி கையில் நீட்டுவோம், எதுவாக இருந்தாலும் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று. அதை பகவான் கண்டித்தார். அவர் எல்லாம் நம்முடைய பழைய கலாச்சாரம், ஆன்மீகத்தை ஒட்டிய பழைய கலாச்சாரம், அதில் பெரும் நன்மை அடங்கியிருக்கிறது. அதை பற்றி நாம் மீண்டும் ஒரு நாள் பகவான் கூறியவற்றை காணலாம். அதை கையில் எடுத்து சன்னதி திரு வீட்டில் அந்த மாதிரி எனக்கும் நேர்ந்தது. என்னை போய் சப்போட்டா பழத்தை கழுவி கொண்டு வர சொல்லி அதை கட் பண்ணி நான் அந்த மேற்கத்திய பானையில் ஒவ்வொரு இடம் நீட்டி எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லும்பொழுது, தேவ்கி, உன் கையால் எடுத்துக்கொடு என்று அதட்டினார். அந்த மாம்பழத் துண்டுகளை எல்லாம் பகவான் சிறிது எடுத்துக்கொண்டார், அகரம் ஜெயராமனுக்கு கொடுத்தார். அவர்கள் இருவருமே சாப்பிட்டு முடித்தனர். சற்று நேரத்திற்குள் தண்டபாணி சாஸ்திரிகள் என்பவர் வந்தார். இவருக்கு ஒரு பெருமை உண்டு. பகவானுடைய மனதிலே இடம்பெற்றவர். பகவானுடைய அழுக்குடையையும் கலைந்த தலையையும் அவருடைய புகைப்பிடிக்கும் பழக்கமும் அன்றைய மரபு வழிவந்த சிவாச்சாரியார்கள் எல்லாம் அருகே நெருங்க விடாது. அவர்கள் பலர் பகவானை மதித்ததில்லை. நாம் யாரையும் குற்றம் சொல்லவே முடியாது. நம்முடைய சிற்றறிவு கேட்டிய வரையில் நம்முடைய பண்பாடு, நம்முடைய பழக்க வழக்கங்களுக்கு தகுந்த மாதிரி தான் நாம் நடந்து கொள்ள முடியும். அதை பகவான் அழகாக ஏற்றார். அவர்களெல்லாம் தயங்கிக் கொண்டிருந்த பொழுது அவர்களையும் மீறி அவர்கள் மரியாதை காட்டினர். பகவானுடைய கண்களில் தெரியும் ஒளி யாராலும் மறுக்கவே முடியாது. 2 நிமிடம் சேர்ந்தாற்போல் பகவானுடைய கண்களை நம்மால் பார்க்க முடியாது. ஒரு முறை அவருடைய கண்ணை பார்த்து பார்த்து கண்கள் கூசவும் நான் கண்களை கீழே பார்த்து விட்டேன். அப்பொழுது பகவான், தேவ்கி, லுக் அட் மை ஐஸ், தொடர்ந்து என்னுடைய கண்களை பார் என்று உத்தரவிட்டார். அதற்கு ஒரு பெரிய ஒரு முயற்சி தேவையாய் இருந்தது. அந்த மாதிரியான ஒளி கொண்ட கண்களாயிருந்தும் அதனால் அவருடைய பெருமை தெரிந்தும் பல பிராமணர்கள் தயங்கினர். தண்டபாணி சாஸ்திரிகள் அவர்கள்தான் முதல் தடவையாக வந்து பகவான் முன்னே சாஷ்டாங்கமாக நமஸ்கரித்து அவரை கொண்டாடினார் என்று பகவான் சொல்லி கேட்டிருக்கிறேன். அவர் அங்கு வந்திருந்தார், மற்ற அன்பர்கள் இருந்தனர். பகவான் சிறிது திராட்சை பழங்களை வைத்திருந்தார். உடனே அதை எடுத்து தண்டபாணி சாஸ்திரிகள் கையில் கொடுத்து அதை கழுவிவிட்டு தாங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். அவருடைய மரபுப்படி சிறிதளவாவது இருப்பவர்களுக்கு கொடுத்துவிட்டு தான் அவர் சாப்பிட வேண்டுமா? அதனால் அவர் தயங்கினார். உடனே பகவான் சொன்னார், சரி, நீங்கள் சிறிது எங்களுக்கு கொடுங்கள், போரும், மற்றவற்றையெல்லாம் நீங்களே சாப்பிடுங்கள் என்று. உடனே அவர் அப்படி செய்தார். அதன் பிறகு தண்டபாணி சாஸ்திரிகள் ஏதோ சொல்ல விரும்பினார். திரு ஜெயராமன், அகரம் ஜெயராமன், அவர் சொன்னார், தண்டபாணி சாஸ்திரிகள் ஏதோ சொல்ல விரும்புகிறார் என்று. உடனே அவர் சொன்னார், பகவான் எனக்கு பேரருள் செய்த, நான் கண்ட சில அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் என்று சொன்னார். பகவான் புன்னகையுடன் ஒரு சிகரெட்டை பற்ற வைத்து கொண்டார். சொல்லுவோம் என்றார். தண்டபாணி சாஸ்திரிகள் ஆரம்பித்தார். அவர் அங்கு உட்கார்ந்திருந்த சமயம் 2 வெளிநாட்டினர் வந்தார்கள். அவர்கள் பகவானிடம், தாங்கள் இந்தியாவிலேயே தங்கி
ஆத்ம சாதனை செய்ய விரும்புவதாகவும் தங்களுக்கு வளர்ச்சி தரக்கூடிய ஒரு நல்ல இடத்தில் தங்க விரும்புவதாகவும் அதற்கு பகவான் வழிகாட்ட வேண்டும் என்றும் வேண்டிக் கொண்டார்கள். பகவான் வெகு நேரம் பதில் சொல்லவே இல்லை. ஆனால் அவர்களை பார்த்து சிகரெட் புகைப்பிடித்தபடி இருந்தார். அவ்வப்பொழுது கைகளை தூக்கி ஆசீர்வதிப்பார். அவர்கள் மீண்டும் மீண்டும் வேண்டிக்கொண்டே இருந்தார்கள். உடனே பகவான் புன்னகைத்துவாறு, இந்த பிச்சைக்காரனுக்கு என்ன தெரியும், நீங்கள்தான் எல்லா இடமும் செல்கிறீர்கள், உங்களுக்கு என் தந்தை வழிகாட்டுவார் என்று சொல்லிவிட்டார். அவர்கள் விடவில்லை. சற்று நேரம் கழித்து, சுவாமி தாங்கள் எங்களுக்கு கண்டிப்பாக சொல்ல வேண்டும் என்று மறுபடியும் பகவான் சொன்னார். ரமணாசிரமம் இருக்கிறது, அரபிந்தோ ஆசிரமம் இருக்கிறது, இங்கெல்லாம் சென்றீர்களானால் உங்களுக்கு நல்ல வளர்ச்சி தரக்கூடிய இடங்கள் இவை, உங்களுக்கு நன்மை கிட்டும் என்று கூறினார். மறுபடியும் பகவான் பொதுவாக பேசுவதை பார்த்தவர்கள் திரும்ப திரும்ப, இல்லை நீங்கள் எங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக குறிப்பிட்டு சொல்ல வேண்டும், எந்த இடத்தில் நாங்கள் இருந்தால் எங்களுக்கு ஆத்ம வளர்ச்சி வரும், அந்த இடத்தில் நாங்கள் தங்க விரும்புகிறோம், தாங்கள் எங்களுக்கு வழிகாட்ட வேண்டும் என்று கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் பகவான் அவர்களை உட்கார வைத்து விட்டார். அவர்களுக்கு ஆசீர்வதித்து கொண்டே இருந்தார். கடைசியில் அவர்கள் பகவானை மிகவும் தொந்தரவு செய்யவே பகவான் சொன்னார், சரி இந்த பிச்சைக்காரன் சொல்கிறேன், நீங்கள் கல்கட்டாவில் இருக்கும் ராமகிருஷ்ண ஆசிரமம் வேலூர் மட்டுக்கு செல்லுங்கள், அங்கே தங்கி உங்களுடைய சாதனையை செய்யுங்கள், அதுவே உங்களுக்கு சரியாக இருக்கும் என்று. அவர்கள் இருவரும் எழுந்து விட்டார்கள். சாஷ்டாங்கமாக பகவானுக்கு நமஸ்காரம் செய்தார்கள். பிறகு அவர்கள் சொன்னார்கள், சுவாமி நாங்கள் ஒரு வாரத்துக்கு முன்பு அங்கு சென்றிருந்தோம், அங்கே அந்த இட சூழ்நிலை எங்களை மிகவும் கவர்ந்தது, நாங்கள் அங்கேயே தங்க விரும்புவதாக அவர்களுக்கு எழுதி கொடுத்து விட்டு வந்துவிட்டோம், நாங்கள் இதை ஏற்கனவே செய்துவிட்டோம், ஆயினும் இங்கு வந்த பிறகு தங்களுடைய அப்ரூவல் எங்களுக்கு தேவை, தங்களுடைய சம்மதம், தங்களுடைய எண்ணம் என்னவென்று எங்களுக்கு தெரிய வேண்டும், நாங்கள் சரியாக அதை செய்திருக்கிறோமா என்பதற்காகத்தான் உங்களிடம் கேட்டுக்கொண்டிருந்தோம், இப்பொழுது தங்களுடைய அருளும் எங்களுக்கு சேர்ந்து விட்டது என்று மிகவும் நன்றியோடு அவரை நமஸ்கரித்து சென்றார்கள் என்று தண்டபாணி சாஸ்திரிகள் முடித்தார். அதன் பிறகு அவர் சொன்னார், எனக்கு பர்சனலாகவும் என்னுடைய குடும்பத்தில் சிக்கல்கள் நேர்ந்த போதெல்லாம் சுவாமி எனக்கு பல விதத்தில் அருள் செய்திருக்கிறார் என்று சொல்லி, அவருடைய அன்னார் இறந்தபொழுது அவருடைய மகள் கொண்டு ஒரு திருவண்ணாமலையில் அவள் பள்ளி சிறுமி, அவள் தங்குவதற்கு ஏற்பாடு செய்து பள்ளிக்கூடம் செல்வதற்கு செய்யும் பொறுப்பு அவருக்கு வந்தது. எப்பொழுதும் அவருடைய மாப்பிள்ளை வீட்டில்தான் மற்ற குழந்தைகள் தங்கி படித்து கொண்டிருந்தார்கள். அதனால் அங்கேயே விடலாம் என்றால் அந்த சமயம் மாப்பிள்ளை இந்நிலைமை சரியில்லை, அதனால் அங்கு அவரை விட முடியாது, அந்த குழந்தையை விட முடியாது என்று எண்ணிய தண்டபாணி சாஸ்திரி அவர்கள் சற்று குழம்பினார். உடனே பகவானையே சென்று கேட்போம் என்று அவரிடம் வந்தார். பகவானிடம் சொன்னார், என்னுடைய அண்ணாவின் பெண் சிறுமி, அவளை பள்ளியில் சேர்க்க வேண்டும், அவள் தங்குவதற்கு இடம் வேண்டும், என்னுடைய பொறுப்பு, என்னுடைய மாப்பிள்ளை வீட்டில் அதை செய்ய முடியாத நிலைமை, அதனால் வேறு 2 பேர் திருவண்ணாமலையில் இருக்கிறார்கள், ஜாப் டைப்பிஸ்ட் கிட்டு ஐயர் இருக்கிறார் என்று இன்னொருவர் பெயரையும் சொல்லி, இவர்கள் யாரிடமாவது விடலாமா என்பது போல் கேட்டார். பகவான் மௌனமாகிவிட்டார், ஒன்றுமே சொல்லவில்லை. அதன் பிறகு சொன்னார், சற்று பொறுங்கள், என் தந்தை வழிகாட்டி விடுவார் உங்களுக்கு, அப்பாவின் அருளால் உங்கள் பிரச்சனை சரியாகிவிடும் என்றார். தண்டபாணி சாஸ்திரிகள் சொன்னார், அடுத்த நாளே இங்கு திருவண்ணாமலைக்கு அருகில் உள்ள ஒரு கிராமத்தில் இருந்து ஒரு பள்ளி ஆசிரியர் வந்தார். அந்த பள்ளி ஆசிரியருக்கு நான் புரோகிதம் செய்து வந்தேன். அவர் இந்த நிலைமையை கேட்டு உடனேயே தங்கள் வீட்டில் அந்த குழந்தையை வைத்து தங்கள் பள்ளியில் அவளுக்கு கல்வியை தொடர்வதற்கு வழி செய்வதாக கூறி அழைத்து சென்றார்.
சுவாமியிடம் சொன்ன உடனேயே எனக்கு ஒரு பெரிய வழி கிடைத்தது. அப்பொழுது சுவாமியிடம், சுவாமி ஏன் அப்படி சொன்னார் என்று அங்கிருந்து ஒருவர் கேட்டபொழுது சுவாமி சொன்னார், இத்தனை நாட்கள் அவருடைய மாப்பிள்ளை பெருந்தன்மையோடு எல்லோரையும் வைத்து அவர்களை போஷித்து பள்ளிக்கு அனுப்பி படிப்பதற்கு வசதிகள் செய்திருந்தார். இப்பொழுது அவர் இருக்கும் ஊரிலேயே இன்னொருவர் வீட்டில் அந்த குழந்தையை விடுவது என்பது மாப்பிள்ளைக்கு செய்ய மரியாதை ஆகாது, அதனால் அது வேண்டாம் என்று இந்த பிச்சைக்காரன் நினைத்தான் என்று சொன்னான். எத்தனை நுணுக்கங்களை ஆராய்ந்து பகவான் ஒரு பிரச்சனைக்கு நமக்கு வழி சொல்கிறார் என்பதை நான் புரிந்து கொண்டேன் என்று தண்டபாணி சாஸ்திரிகள் சொன்னார். அதன் பிறகு அவர் சொன்னார், கிட்டுவையர் அவர்களுக்கு ஒரு பிரச்சனை வந்ததாம் திருவண்ணாமலையில். அவருக்கு ஈரோடிலிருந்து ஒரு டெலிகிராம், அந்த டெலிகிராமில் அவரை ஈரோடு தாங்கள் வர வேண்டும், அங்கேயே ஈரோடிலேயே தங்கியிருக்க வேண்டும், செட்டில் ஆக வேண்டும் என்கிற மாதிரி ஒரு டெலிகிராம். உடனே அவர் அதை எடுத்துக்கொண்டு பகவானிடம் சென்றார். பகவான் அதை படித்துவிட்டு ஒன்றுமே சொல்லவில்லை, அங்கிருந்த ஒவ்வொருவரிடமும் அந்த டெலிகிராமை காண்பித்தார். இதை பாருங்கள், இதிலிருந்து உங்களுக்கு என்னவென்று தெரிகிறது என்று ஒவ்வொருவரிடமும் காண்பித்தார். அவர்களால் ஒன்றும் சொல்ல முடியவில்லை. இது மறுபடியும் வெளிப்படையாக என்ன தெரிகிறதோ, கிட்டுவையர் ஈரோடு வர வேண்டும் என்று இந்த நண்பர் விரும்புகிறார் என்பதை மட்டுமே சொன்னார். உடனே பகவான் சொன்னார், கிட்டுவையர் எங்கும் செல்ல வேண்டாம், அவர் திருவண்ணாமலையிலேயே இருப்பார் என்று. அடுத்த நாள் திரு கிட்டுவையர் அவருடைய சகோதரருடன் இருந்தார். அந்த சகோதரர் சென்னை செல்லும் இடத்தில் சென்னையில் உடல்நலம் குன்றிவிட்டார். உடனே கிட்டுவையர் அங்கே விரைந்தார். அவருடைய அன்னாரை நன்கு பார்த்து கொண்டார். அதன் பிறகு அவருடைய அன்னார் காலமாகிவிட்டார். ஆனால் கிட்டுவையருக்கு ஒரு பெரும் திருப்தி தான், ஏனென்றால் அவருக்கும் உள்ளே ஒரு ஆசை இருந்தது ஈரோடுக்கு சென்று செட்டில் ஆக வேண்டும் என்று. அதனால் அந்த டெலிகிராம் வந்தபொழுது அந்த விருப்பத்தோடு தான் சென்றிருந்தார். ஆனால் பகவான் அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து திருவண்ணாமலையிலேயே தங்க வேண்டும் என்று சொல்லியதனால்தான் அவருடைய சகோதரர் சென்னை சென்று உடல்நலம் கொண்டும் பொழுது இவரும் அங்கு சென்று அவரை பார்த்து கொண்டு அவருடைய கடைசி நேரம் வரலும் கூடவே இருந்தது கிட்டுவையருக்கு ஒரு பெரிய திருப்தியை கொடுத்தது. இல்லாவிட்டால் மிகவும் தவித்திருப்பார். அப்பொழுதுதான் பகவானுடைய விஸ்டம், அவருடைய வழிகாட்டுதல் எவ்வளவு ஒரு பெரிய சொத்து என்று உணர்ந்தார் என்று தண்டபாணி சாஸ்திரிகள் சொல்லிவிட்டு மேலும் ஒன்றை சொன்னார். ஒரு சமயம் அவருக்கு அடிக்கடி விஷயங்கள் மறந்து போய் கொண்டிருந்தன. அப்பொழுது அவர் பகவானுடைய வீட்டிற்கு சென்றிருந்தார். அங்கு திடும் என்று பகவான் அவரை பார்த்து, உங்கள் அன்னாரின் மகள் பெயர் என்ன என்று மிக இயற்கையாக கேட்டார். பகவான் எப்பொழுதுமே எந்த ஒரு அற்புதத்தையும் திடீர் திடீரென்று செய்ய மாட்டார். அது அவர் செய்யும் அற்புதங்கள் காலத்தை ஒட்டி இயற்கையை ஒட்டி நடக்கும். அதனால் பலருக்கு அவருடைய அருளினால் மட்டுமே அது நடந்தது என்று கூட தெரியாமல் போய்விடும். அது இயற்கையாக தமக்கு நடப்பதாக நினைத்துக் கொள்வார்கள். இதை நான் பல முறை பார்த்திருக்கிறேன், பகவானிடமும் கேட்டிருக்கிறேன். அப்பொழுதெல்லாம் பகவான் சொல்வார், இந்த பிச்சைக்காரன் திடும் திடும் என்று எந்த விதமான மாற்றங்களையும் உலகத்தில் கொண்டு வர முடியாது, கொண்டு வரக்கூடாது. மகாத்மாக்கள் அப்படி செய்ய மாட்டார்கள். எந்த ஒரு மாற்றமும் இயற்கையை ஒட்டி வர வேண்டும், அப்பொழுதுதான் அது நிலைத்திருக்கும் என்று. அதனால் பகவானிடம் இவர் தண்டபாணி சாஸ்திரிகள் சொன்ன பொழுது பகவான் மிகவும் கேஷுவலாக கேட்டார். உடனே அவருக்கு அண்ணாவினுடைய பெயர் ஞாபகம் வந்தது. அதன் பிறகு வீட்டிலுள்ள ஒவ்வொரு உறவினரின் பெயரையும் கேட்டார். அதையெல்லாம் அவர் ஓரளவுக்கு சரியாக சொல்லிவிட்டார். பிறகு திரும்ப தன்னுடைய முதல் கேள்விக்கு பகவான் வந்தார். தண்டபாணி சாஸ்திரிகள், உங்களுடைய அண்ணாவின் பெண்ணுக்கு என்ன பெயர் என்று. அது மறந்துவிட்டது.
திரும்ப திரும்ப நினைத்து பார்க்கிறார், அவருக்கு மனதிற்கு வரவே இல்லை. ஏனென்றால் அந்த பெண்ணிடம் அவர், அந்த குழந்தையிடம் அவருக்கு பாசம் இருந்தது, மிகவும் அன்பு இருந்தது. ஆனால் பாருங்கள், விசித்திரத்தை அந்த பெயரை அவர் மறந்து விட்டாராம். பிறகு கடைசியில் பகவான் அவர் அருகே வந்து உட்கார்ந்து அவருடைய கையை தொட்டு கேட்டாராம். அவர் கையை தொட்டார், உங்கள் அண்ணாவின் பெண்ணின் பெயர் என்ன என்று. உடனே பளீர் என்று அவருக்கு தோன்றிவிட்டதாம், விஜயா சுவாமி என்று சொன்னார். பகவானுடைய கை பட்ட மாத்திரத்தில் இழந்த ஞாபக சக்தி அவருக்கு திரும்பி வந்தது என்று கூறினார். இதையொட்டி எனக்கு ஒரு அனுபவம் சுதாமாவில். இதெல்லாம் ஆரம்ப காலங்களில், 94 என்று நினைக்கிறேன். ஒரு நாள் பகவானுடைய கைகளில் எப்பொழுதும் கருவியாக, சிறந்த கருவியாக இருக்க வேண்டும். பகவான் திரும்ப திரும்ப சொன்னார், ஸ்ரீ அரவிந்தர் கூட அந்த டோட்டாலிட்டியாக ஆக வேண்டும். எல்லாம் கரைந்த அந்த முழுமையான முழுமை பொருளாக, முழுமுதல் பொருளுடன் கலக்க வேண்டும் என்று விரும்பவில்லை. ஸ்ரீ அரவிந்தர் அடிக்கடி சொல்வாராம், முழு சரணாகதத்துடன் இறைவனுடைய கைகளில் ஒரு சிறந்த கருவியாக நாம் இயங்க வேண்டும் என்பதே என்னுடைய அவா என்று சொல்லிக்கொண்டே இருப்பார். எல்லோரும் வேலை செய்ய வேண்டும், வேலை செய்யாமல் யாரும் சோம்பேறியாக இருக்கக்கூடாது, ஒரு நிமிடம் கூட வீணாக்காமல் வேலை செய்ய வேண்டும், அதை சேவையாக செய்ய வேண்டும், அதை சரணாகதியாக செய்ய வேண்டும். எனக்கு இதில் நான் முழுமை பெற்றாலே எனக்கு போரும் என்று ஸ்ரீ அரவிந்தர் சொல்வார் என்று கூறிய பொழுது நான் சொன்னேன், நானும் உங்கள் கையில் ஒரு சிறந்த கருவியாக செயல்பட வேண்டும் என்று. அப்பொழுது விளையாட்டாக சிரித்து கொண்டே என் தலையை ஒரு தட்டு தட்டினார். அதன் பிறகு எனக்கு என்ன ஆயிற்று என்று தெரியவில்லை. கிட்டத்தட்ட ஒரு 3 நாட்கள் பகவானுடைய கையில் ஒரு முழுமையான கருவியாக செயல்படுவது என்ன என்ற அனுபவத்தை பெற்றேன். இரண்டு நாட்கள் மிகவும் சிறப்பாக இது இருந்தது. 3வது நாள் சிறிது சிறிதாக அந்த பழைய நிலைக்கு திரும்பியது. பகவான் சிரித்து கொண்டே, உரிய காலத்தில் உரிய நேரங்களில் எல்லாம் நடக்கும், இது போதும் என்று சொல்லிவிட்டார். ஆக பகவான் ஒரு கையை தூக்கினால், இறக்கினால், தட்டினால், பார்த்தால், ஏதாவது ஒரு வார்த்தை பேசினால், ஒரு அடி எடுத்து வைத்தால், அதில் அத்தனை காரியங்கள் நிகழும், அத்தனை பவர் அனுபவிப்பவர்களுக்குத்தான் தெரியும். இப்படி தண்டபாணி சாஸ்திரிகள் அவருடைய அனுபவத்தை சொல்லி அந்த இதை முடித்த பொழுது பகவான் சொன்னார், நாமத்தை மட்டும் சொல்லிக் கொண்டிருந்தாலே போதும், வேறு எதுவும் செய்ய வேண்டாம். இந்த பிச்சைக்காரனுக்கு அருள் என்றெல்லாம் தெரிய கிடையாது, இந்த பிச்சைக்காரனுக்கு அருள் செய்ய தெரியாது, செய்வதெல்லாம் என் தந்தை மட்டுமே, அனைத்தும் அவருடைய லீலைதான், அவரை மனதில் இருத்தி நாமத்தை சொல்லுங்கள் என்று சொன்ன பகவான் நமக்கு சொல்லியிருக்கிறார் அல்லவா, எத்தனை தடவை சொல்லியிருக்கிறார், நாம் சொல்லும் ஒவ்வொரு நாமமும் யோகி ராம் சரத்குமார் என்ற நாமத்தை நாம் சொல்லும் பொழுது அதை சொல்பவர்களுக்கு மட்டுமல்ல, அங்கே சுற்றி இருப்பவர்களுக்கு மட்டுமல்ல, இந்த உலகத்திற்கு மட்டுமல்ல, இந்த பிச்சைக்காரனின் பணிக்கும் அது உதவும் என்று. ஆக எல்லோரும் நாம் சேர்ந்து நாமம் சொல்லும் பொழுது, நாம் சொல்லும் ஒரு நாமத்தில், ஒரு யோகி ராம் சரத்குமார் என்ற நாமத்தில் இத்தனை பலன்கள் இருக்கின்றன. அது நம்முடைய மனதை உயர்த்துகிறது, நம்மை சுற்றி இருப்பவர்களுக்கு ஒரு அருள் செய்து அங்கு ஒரு ஹார்மனி, ஒரு ஒற்றுமை வருவதற்கு உதவுகிறது. இந்த உலகத்தில் உள்ள, இந்த உலகத்திற்கு அது பெரிய நன்மையை செய்கிறது. எல்லாவற்றுக்கு மேல் நம்முடைய பகவான் இத்தனை அருள் நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார், வாழ்க்கையை நமக்கு சிறந்த முறையில் நடத்தி கொடுக்கிறார். அவருடைய அந்த தந்தையின் பணிக்கு அது உதவுகிறது. இதை நினைத்து கொண்டே நாம் சொன்னோமானால் கூட நம்முடைய மனது அதில் ஈடுபட்டு விடும். அதனால்
அத்தனை பேரும் கூடி நாமத்தை சொல்லும் பொழுது நாம சங்கீர்த்தனம் கூட்டு நாம சங்கீர்த்தனத்தில் எத்தனை பெரிய இறைசக்தி எழும்புகிறது. அந்த இறைசக்தி அத்தனையும் நாம் பகவானுடைய பணிக்கல்லவா செல்லும். திரும்ப திரும்ப பகவான் சொல்லியிருக்கிறாரே, இந்த பிச்சைக்காரனின் வேலைக்கு அது உதவும் என்று. நம்மால் பகவானுக்கு செய்ய முடிந்தது அதுதானே, அதோடு எத்தனை நன்மைகள் நமக்கும் கிடைக்கின்றன. ஆக இதை நினைத்தபடியே நாம் ஒவ்வொரு நாமத்தையும் சொல்லி வந்தால் நாம் வெளியே போய் சோசியல் சர்வீஸ் பண்ண முடியாதவர்கள் அனைவரும் உட்கார்ந்த இடத்தில் இந்த நாமத்தை சொல்லி இதை நாம் நினைத்து கொண்டே இருந்தோமானால் நாமத்தில் நம் மனம் முழுமையோடு ஈடுபடும். அதனால் திரும்ப திரும்ப பகவானுடைய நாமத்தை இடைவிடாது உச்சரிக்கும் அது அருள் நமக்கு வேண்டும். அதையும் பகவான் தான் நமக்கு தர வேண்டும். நாம் சொல்லும் நாமமும் உணர்ச்சி பூர்வமாக அமையும், அப்பொழுதுதான் அதனுடைய சக்தி அதிகமாகும். பகவானிடம் இன்றைய பிரார்த்தனையை சமர்ப்பித்துக் கொள்வோம். பகவான், தாங்கள் உடனடியாக குறுக்கிட்டு இந்த கொடிய நோயின் பிடியிலிருந்து இந்த உலகத்தை காப்பாற்ற வேண்டும், மீண்டும் சகஜ நிலைக்கு திருப்ப வேண்டும், பரவிக்கொண்டிருக்கும் வியாதியை தடுத்து நிறுத்தி மக்கள் மனத்தில் உள்ள இந்த பயங்கரமான இந்த பீதி பயம் அகற்ற வேண்டும், மற்ற எதிர்மறை எண்ணங்களையும் தாங்கள் அகற்ற வேண்டும், மக்களுக்கு இந்த தடுப்பு ஊசிகள் போதிய அளவில் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும், அதில் தாங்கள் புகுந்து வேலை செய்து இந்த கிருமி கூட்டத்தை அழிக்க வேண்டும். இத்தோடு இந்த களத்தில் இறங்கி தங்கள் உயிரை பணயம் வைத்து மற்ற உயிர்களை காப்பாற்றி வரும் அத்தனை தொண்டர்களுக்கும் தியாகிகளுக்கும் தாங்கள் ஒரு பெரும் பாதுகாப்பை தர வேண்டும், அவர்களுக்கு எல்லா நலங்களையும் கூட்டுவிக்க வேண்டும், பொருளாதாரத்துக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்க வேண்டும். எல்லாவற்றுக்கு மேல் தங்களுடைய நாமத்தை நாங்கள் சொல்வதன் மூலம் ஏதோ பகவான் நாம சேவை என்று சொல்லியிருக்கிறார்கள். இது ஒரு சேவை, நாமத்தை சொல்வது நம்முடைய குரு சேவை, அது குரு பணிக்கு செய்யும் சேவை. இந்த நாம சேவை செய்யும் பெரிய பாக்கியத்தை எங்களுக்கு சதா தாங்கள் அருளிக்கொண்டே இருக்க வேண்டும். தங்கள் கைகளிலே ஒரு சிறந்த கருவியாக எங்கள் வாழ்க்கையை நாங்கள் நடத்தி கொண்டிருக்க வேண்டும். அதற்கு தங்களிடம் நன்றியோடு இருக்க வேண்டும். எங்கள் வாழ்க்கையை முழுவதையுமே நடக்கும் ஒவ்வொன்றிலும் தங்கள் இருப்பையும் தங்கள் ஆசீர்வாதத்தை மட்டுமே காணும் தூய மனதை தாங்கள் தர வேண்டும் என்று ஆத்மார்த்தமாய் மீண்டும் மீண்டும் பிரார்த்தித்துக் கொள்கிறோம். ஜெய் யோகிராம் சரத்குமார்.